ஹாய், நமஸ்காரம். தீபாவளி எல்லாருமே சேஃபாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் தீபாவளி அன்னைக்கு நான் பண்ணின பூஜையும் அதுக்கு அடுத்த நாள் கேதார கௌரி விரதம் நோன்பு அன்னைக்கு நான் பண்ணின பூஜையும் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தீபாவளி அன்னைக்கு காலையில் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திருச்சாச்சு. எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு முதல்ல நிலவாசலில் பூக்களால் அலங்கரிச்சுட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புதன்கிழமை நைட்டே வந்து இதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன். துளுக்க சாமந்தி பூ தான் எல்லோ கலர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரெண்டு பக்கமுமே அதை மாலையாக கட்டியிருக்கேன். கீழே வந்து ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வச்சுருக்கேன். அதே மாதிரி நிலவாசலில் இந்த மாயிலை வந்து தோரணம் மாதிரி கட்டியிருக்கேன். ஒரு ஒரு இலையாக வச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக, கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே கொத்து கொத்தாக வந்து நூலில் கட்டியிருக்கேன். ஸோ இது தோரணமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நிலவாசல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட ஆரம்பித்தேன். நார்மலாக நான் பூக்களால் கோலம் போடுவேன் இந்த மாதிரி நாட்களில். சரி, இந்த தடவை வந்து ஒரு தோரணம் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கலர் கோலம் போட்டிருக்கேன். நான் ரங்கோலி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பூக்களால் கொஞ்சம் நிலவாசலை அலங்கரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம்தான் பூஜை அறையில் எல்லாமே நான் ரெடி பண்ணேன். அந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாமே தேய்ச்சி வச்சது அப்படியே இருக்கு. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆக்சுவலி புதன்கிழமை வைக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன், ஆனால் என்னால் பண்ண முடியல. ஸோ மற்ற வேலைகள்லாம் இருந்தது அப்படின்றதுக்காக அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு இதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணேன். அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்கள் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ணேன். பசங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. என்ன அப்படின்னா, குழந்தை நைட்டு லேட்டாக தூங்குறான் அப்படின்றதுக்காக அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அவங்க எழுந்திரிச்ச பிறகு அவங்களும் குளிச்சுட்டு வந்த பிறகு பேரனும் குளிச்சுட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பூஜையை முடித்தோம். அதாவது நான் முந்தின நாள் நைட்டே வந்து குலோப் ஜாமுன் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்த நாளுக்கு வெறும் ஸ்வீட் மாத்திரம். அதாவது தீபாவளி அன்னைக்கு எங்கள் அத்தை வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. மற்றபடி அந்த டிஃபனோ இல்லை சாப்பாடோ அது பழக்கம் இல்லை எங்களுக்கு. வெறும் ஸ்வீட் மாத்திரம் வச்சுட்டு நாங்கள் பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருந்தேன். தீபாவளி அன்னைக்கு காலையில் பூஜை பண்ணுறதோடு எங்களுடைய தீபாவளி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கேதார கௌரி விரதம் நோன்பு இருக்கு இல்லையா, அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் மறுபடியும் ஈவினிங் நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். தீபாவளி அன்னைக்கு என்னுடைய மருமக பாடின பாட்டு தான் இது. பாட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள்.
குபேரர் படத்துக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கலசம் வச்சுருக்கேன். ஒரு சின்ன செம்பில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிட்டு அதில் பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் போட்டு அதுக்கு மேலே மாயிலை வச்சு பூ வச்சுருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா ஒரு கோல்டு வாங்கினேன், கோல்டு காயின் வாங்கினேன். ஸோ அதையுமே குபேரர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நான் பூஜை பண்ணேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் அந்த பசங்க கீழே போயிருந்தாங்க, அதாவது பையனும் மருமகளும். பேரனை நான் மேலே வச்சுருந்தேன், வெடி வெடிக்கிறத காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரனை வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த வெடிக்க ஆரம்பித்த பிறகு நிறைய புகையாக வந்துகிட்டே இருந்தது. அதனால் அதுக்கப்புறம் பேரனை தூக்கிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். ஏன்னா அந்த ஸ்மோக்கிங்லாம் குழந்தை இல்லையா, ஏதாவது ஆகிடும் அப்படின்றதுக்காக வெளியில் சும்மா அப்படியே காமிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த சவுண்டே சில சமயம் கேட்டுட்டு குழந்தை பயந்துகிட்டே இருந்தான். பசங்க வெடிச்சிட்டு வந்துட்ட பிறகு மருமக அதுக்கப்புறம் மேலே வந்தால் குழந்தைய வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா வந்து நான் போயிட்டு நானும் பையனும் கொஞ்சம் வெடித்தோம். அதாவது தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக ஃபார்மலாக கொஞ்சம் வெடி வெடிக்கணும். அதாவது தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும், நல்லெண்ணெய் வச்சுட்டு சுடு தண்ணியில் தலைக்கு குளிக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக புது ட்ரெஸ் போடணும், பூஜை பண்ணணும், ஸ்வீட்ஸ் சாப்பிட்ணும், அதுக்கப்புறமா கண்டிப்பாக பட்டாசு வெடிக்கணும் அப்படின்றது தான் கண்டிப்பாக ஒரு ஐதீகம். அதனால் காலையிலே எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டாச்சு. சாயந்தரமாக போயிட்டோ இந்த மாதிரி வெடி வெடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க கீழே போயிருந்தாங்க. எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி அப்படின்னா, அவங்கவுங்க கார் பார்க்கிங் முன்னாடி அவங்கவுங்க வெடி வெடிச்சுக்கணும், அந்த மாதிரி தான் நாங்களும் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த மாதிரி சரம் வைக்கும் போது அது கொஞ்சம் தாண்டியே போகுது, வேறு வழி இல்லை. நான் வந்து ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே இந்த வெடியெல்லாம் கையிலேயே வச்சுட்டு அப்படி தூக்கி போட்டு வெடிப்பேன் நான். இந்த லக்ஷ்மி வெடி, அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன வெடியாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நான் வந்து நான் கையில் பிடிச்சிட்டு அப்படி தூக்கி போடுவேன் நான். ஆனால் சின்ன வயசில் எல்லாமே வெடியெல்லாம் வெடிச்சிட்ட பிறகு அந்த சுறுசுறுபத்தை வந்து பற்ற வைக்கணும் அப்படின்றதுக்காக கேண்டில் வச்சுட்டு ரெண்டு பக்கமுமே அப்படியே கையை வச்சுட்டு வேறு ஒருத்தவங்க அப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரெண்டு பக்கம் அந்த கையை வச்சுட்டு இருந்தேன், அந்த விளக்கு வந்து ஆடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. சுறுசுறுபத்தி பற்ற ஆரம்பித்தோடனே அந்த அப்படி பொறி பொறியாக இருக்கும் இல்லையா, அது அப்படியே என்னோட ரெண்டு கையில் பட்டு பயங்கரமாக கொப்பளம் வந்துருச்சு. ஸோ அவ்வளோ பெரிய வெடியெல்லாம் வெடிச்சு கூட எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் அந்த சுறுசுறுபத்தி வெடித்து எனக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதிலிருந்து எனக்கு மறக்கவே முடியாது அந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வேலையை நான் பண்ணினதே கிடையாது. அப்புறம் நாங்கள் வந்து இந்த கேதார கௌரி விரதம் நோன்பு இருக்குது. எங்கள் அத்தை வந்து வெறும் கலசம் வச்சு பண்ணுவாங்க. நான் வந்து போன வருஷம் வந்து வரலட்சுமி விரதத்துக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அம்மனை அலங்கரித்து நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து சரி நாம் வெறும் கலசம் மட்டும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆஸ் யூஷுவல் ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது இந்த மாதிரி நான் லாஸ்ட் இயர் பண்ணேன், இந்த தடவை வந்து வெறும் கலசம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக பண்ணணும், அதுதான் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பசங்களுக்கும் அதுதான் நல்லது அப்படின்னாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு அம்மனை அலங்கரிச்சாச்சு, முந்தின நாளே அலங்கரிச்சாச்சு. ஆக்சுவலாக நான் இந்த புஷ்பானம் வைக்கும் போது அது வச்சுட்டு திரும்பறதுக்குள்ளே பயங்கரமாக வெடிச்சதுங்க, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எனக்கு. ஸோ நார்மலாக ஈவினிங்கில் லக்ஷ்மி பூஜை பண்ணுவேன். இப்போது இந்த மகாலட்சுமியே அலங்கரித்து வச்சுருக்கோம், அதனால் மகாலட்சுமிக்கு ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு பூஜை ரூம் கதவை சாத்தியாச்சு. அதுக்கப்புறம் கைதர கோரி விரதம் நோன்பு அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு. ஆஸ் யூஷுவல் சீக்கிரமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கலசம் வைக்க ரெடி பண்ணிவிட்டு கலசம் வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை 10:30 ராவுகாலம் அப்படின்றதுக்காக அந்த நேரத்துக்கு, அதாவது 12 மணிக்கு மேலே டக்குன்னு பூஜை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10:30 அந்த நேரத்தில் கலசம் வைக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக காலையிலேயே முதல்ல கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் நைவேத்தியத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணேன். நைவேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே பையன் மருமக பேரன் எல்லாருமே குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 12 மணிக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் நிலவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவேன். நிலவாசலில் வந்து தீபாவளி அன்னைக்கு போட்ட கோலம் அப்படியே தான் இருந்தது. ஸோ நான் வேறு எதுவுமே போடலை, அந்த கோலமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பூக்கள் மாத்திரம் நான் மாற்றியிருந்தேன். அதே மாதிரி பூஜை அறையிலையும் பூக்கள் எல்லாமே தீபாவளி அன்னைக்கு காலையில் தான் வச்சேன் அப்படின்றதுக்காக எல்லாம் அப்படியே தான் இருந்தது. அதனால் இதுவுமே நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. அம்மனை மட்டும் நான் முந்தின நாள் அலங்கரிச்சேன் இல்லையா, அந்த அம்மனுக்கு கட்டியிருக்கிற சாரீ என்ன அப்படின்னா, என்னுடைய பையனும் மருமகளும் எடுத்து கொடுத்தது. என்னோடய ஃபேவரட் வந்து க்ரீன் கலர், அதனால் இந்த சாரீ எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு நான் ஒரு சாரீ கட்டியிருந்தேன், புது சாரீ கட்டணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அந்த புடவை வச்சு படைக்கிற பழக்கம் இருக்குது எங்களுக்கு, அதனால் இது ஒரு சாரீ எடுத்திருந்தேன். ஸோ தீபாவளிக்கு மொத்தம் 3 சாரீ எனக்கு
அம்மனை அலங்கரிச்சுட்டு இந்த அம்மனுக்கு வந்து நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைக்க மாட்டேன். அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை சுற்றி வேணால் யூஸ் பண்ணுவேனே தவிர விக்கிரகங்களுக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி அலங்கரிக்கும் போதோ நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஒரே ஒரு தாமரைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன், அது அம்மனோட கையில் வச்சுருக்கேன். மல்லிப்பூ வந்து நான் கட்டியிருந்தேன் அடர்த்தியாக, அதே மாதிரி கீழே வந்து ரோஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுவே மாலை மாதிரி இருக்குது, பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்குல்ல, கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி நான் அந்த கலசம் வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து அந்த வெள்ளி சொம்பில் இந்த வெள்ளி முகம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கலசத்தில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பன்னீர் வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு கோல்டு காயின் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் அவ்வளவுதான். அதுக்கு மேலே மாயில வச்சுட்டு தேங்காய் வச்சுட்டு கலசம் வச்சுருக்கேன். அம்மனோட முகம் செட் பண்ணியிருக்கேன் நான். எங்களுக்கு வந்து அதிரசம் பழக்கம் கிடையாது, இந்த நெய்யில் சுடுற அந்த பலகாரம் தான். இது வந்து அதிரசம் மாதிரியே தான் பாகு எடுக்கணும். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவை ஜலிப்போம் இல்லையா, ஜலித்த பிறகு கொஞ்சமாக நொய் இருக்கும்ல, அந்த நொய்யை வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு ரெண்டுத்தையுமே கலந்து நெய்யில் ஒன்று ஒன்றா ஊற்றி சுடணும். இதுதான் எங்களோட பழக்கம். அதுக்கப்புறமா வடை பருப்பு பாயசம் இவ்வளோ தான் நாங்கள் நைவேத்தியம் பண்ணுறது நோன்புக்கு. 12 மணி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அந்த நைவேத்தியம் படைப்போம் இல்லையா, அது எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இந்த புடவை வைக்கிறதுமே வந்து அந்த கொசுவம் வச்சு இந்த மாதிரி மடித்து தான் நாங்கள் வைப்போம். நார்மலாக அந்த மடிப்பு வச்சு நாங்கள் வைக்க மாட்டோம். எங்கள் அத்தை அப்படி தான் பண்ணுவாங்க, நானுமே அதையே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது எல்லாமே நான் பண்ணின பிறகு என்னோட பேரனை கூட்டிகிட்டு வந்து நான் காட்டும் போது அவன் ஒன்றொன்னத்தையும் ரசித்து ரசித்து பார்ப்பான். அதாவது இந்த பூஜை ரூம்குள்ளே அந்த என்ட்ரு ஆகும்போதே அவன் வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டே வருவான். ஒரே ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தோம் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் அந்த என்ட்ரு ஆகும்போதே வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டே வருவான். இது எல்லாமே பார்த்துட்டு ஏதோ அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தான். அவனோட பாஷையில் பார்க்கவே ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. அந்த அம்மா கிட்ட அவன் ஏதோ பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணினேன். அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஆஸ் யூஷுவல் மருமகளை ஒரு பாட்டு பாட சொல்லியிருந்தோம் மறுபடியும் இன்றைக்கி. ஸோ அவள் பாடுறா, அவள் பாடுறத எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டுட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா. அவள் பாடுறதுலேயே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓம் நமஸ் சிவாய, ஓம் நமஸ் சிவாய.
சிவாயமே உணர்வமே தெளிந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்தமே உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமாவாசை அப்படின்றதுனால காக்காக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சாப்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா குழந்தை இருக்கான், அவன் வந்து டக்குன்னு தொட்டுடுவான் அப்படின்றதுக்காக. பூஜையை முடித்த பிறகு காக்கைக்கு சாதம் வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த சாரியை கொஞ்சம் அசைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மனையிலேருந்து அந்த சாரியை எடுத்துடணும் அப்படின்வாங்க. எடுத்துட்டு சும்மா மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மடிப்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம குடியில் தொங்க விடணும் அப்படின்வாங்க. இது சாஸ்திரம் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்றதெல்லாம் தெரியாது, நானும் அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதை பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ், பை.